உசுர வைடா. என்னடா துரு புடிச்சு கிடக்கு. அஞ்சு வருத்தம் தான் போடுங்க இல்லையா? ஹலோ ஹலோ கரீம் வாலி மேத்தமா அச்சனை வச்சாத்தே குழி வைப்பேன். வேற குழி வெட்டுற மாதிரி மைக்கை இறக்கி வை. இவ்வளவு வருஷமா நாடா ஆடுற, மைக்கை இறக்கி வைக்க தெரியாது, மைக்கை சென்டரா வைக்க தெரியாது, என்ன நீ குழைக்கிற? அந்த அருவா எடுத்துட்டு ஏத்து போயிருக்கேன். இந்த மனம் விட்டு வைக்க கூடாது. நீ மூடுற அவன் கூடாங்க, நீ கூட கேட்கறா, நீ நான் தான் கூட கேட்கறான். மறந்துட்டா வர்றா எடுத்து பேசாதீங்க. நீ குளிக்கலடா அலே சாமி, அந்த வாடையில் உன்னை பார்க்க பார்த்தியா? சூடத்தை பொருதி உடுக்கில் வச்சு எரிச்சு விடு. அப்புறம் இதில் பேண்டேஜ் சுத்துறா. இது என்னடா என்னடா தண்ணி பாம்பு வந்த மாதிரி வருது. நல்லா எடுத்தா இருக்கடா. எந்த கூடங்கிட்ட இருந்து கிட்ட மட்டும் இருந்தேன் ஏண்ட சில துறக்க வந்த சாம்பிராணி மட்டும் போடிட்டு மூடிக்கிட்டு இரு. என்ன உருப்பா நீ? பரவம்பட்டி மைக்கில பேசி. பரவம்பட்டி? ஆமா பரம்பக்குடியா. இல்லை ராமதாஸ் குறிவாக்கு வந்த ஒரு ஆள் பத்தியே முத முத வந்திருக்கேன். நான் அடுத்து நான் ஏழப்பையன் ரொம்ப கஷ்டப்பட்டவன். ஏழப்பையன் அப்ப என்ன பத்தி நடந்து போடுறேன்? குறிவாக்கு எடுக்க முடியாதுடா. சீர்கிட்டா தண்ணி பிச்சு எடுக்கிறேன், குரு சொல்றேன், மூடிக்கிட்டு கல்றா மறைஞ்சிருக்கோம். மறந்து மிருதங்காரன் பேச்ச கேட்காத சத்துனா அற வாங்கிடுவேன். ஏ வீட்டு போய் வாங்கிய நம்ம ரெண்டும் தெருவில் நிற்கணும். தவே ஆண்குறி சொல்றியா பெண் குறி சொல்ல போறியா? மோத்த ஈரு குறி சொல்றேன். இல்ல டைலாக் தெரியாம தானே பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இறங்குங்களா? இறக்கு இறக்கு மூடிக்கணியா? சத்தாண்டா கலக்க இறக்கு. எல்லாத்தையும் திருகிறிய புது புண்டாட்சி மாதிரி. அந்த ஊட இருக்கிறத திருகுடா, அது நிப்பாடுறதாடா. சரி குரலும் தடுமாறாமல் எனக்கு குரலோ ஜமங்கிடாமல் கொண்டோ. ராமதாஸ் தலையிடாத, எடுத்து போனாலும் எடுத்துக்கிட்டு எரிஞ்சு விடுவேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கியா? சாமி வர்ணிக்கிறீங்கள ரொம்ப கொனட்டு. நீ அந்த சட்டம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாலி வாகனே. சிரிக்கிறியா அழுகிறியா? சேர்ந்தே போற லூசு போயலாம். காத்தது காத்த கடைசி வரம் காத்தரும் லூசாயிட்டாங்க.
அடிச்சு கொண்டு அப்பதான் 15 ஒரு வாங்கிட்டு அடிப்பேன். எனக்கே ஒண்ணும் இல்லையாடா, எனக்கு மயத்துல வரும். எதுல விட்டேன்? வாயில. இல்ல இல்ல, ரொம்ப நேரம் விடாதீங்கடா, புரிய சொல்றது. வாயில. இனி எவ்விதம் குறையில்லாமல் கோவிந்தோ தேடி வந்த மக்களுக்கு அள்ளி கொடுத்த ஜாமீன் போகாமல் போட்டலா நீ காத்தது ஒருவனக்காக என் தொட்டிச்சு எம்மாளை தன் வணங்கி பரம்பு பட்டி மண்ணில இருந்து இங்க வந்து நெறிவ கெடுத்த வயலே இனி கண்கலங்க வேணாம், கவலைப்பட வேணாம். கருப்பெங்கா மாடுதல மாடு காக்கிறேன். சண்டாட காளி கண்ணுரு ககனலையா என்று காசை வெட்டி போட்டேன். பக்கத்து வீட்டுக்காரர் ஒண்ணுக்கு இருந்த வழினால. ஆமா ஆமா, ஒண்ணுக்கு இருந்தது காசை வெட்டி போட்டியாடா? ஏதோ உடம்புறது பிறந்தவள. உண்மைங்களா? வண்டி ஓடுறா? வீட்ட பார்த்தேன், கருப்பி மனைய பார்த்தேன். தெரியாமத்தையும் சொல்லிட்டு இருக்க மனைய பார்த்தேன். நெல்லு போட்டா பட்டிக்கு வரல, தொட்டிக்கு வரல. பருத்தி போட்டா காத்துல பறந்து போயிரும். சோளம் போட்டீங்கன்னா பள்ளி கொடுத்து பயலக புடுங்கி தின்று வாங்க. வெளிக்கிறது வச்சா சமைக்கிறதுக்கு வெட்டிட்டு போயிருவாங்க. அதனால நான் என்ன போட்டேன், கஞ்சி குடிக்கலாம்னு மாதிரி போட்டா விலை வந்து சேராது. பருத்தி ஓட்டினா பிஞ்சிலேயே புடுங்கி தின்று குசை போட்டு போயிருவாங்க. வெளிக்கிறவ ஓட்டா பாதுகாக்க முடியாது. வெள்ளி ஓட்டைன்னா எவனாவது திருடுத்தனமா நைட்டோ நைட்டா புடிங்கிருவேன். அதனால கஞ்சா செடி ஓடுறா சென்ற செயல போய் நிம்மதிய கழிதும் படா. முக்கியமான குறிச்சே வாழ்றேன். இந்த மாதிரி பெரிய ஒரு கட்டணம் கட்டணும் வீடு, அதுக்காக ஒரு வழிபடு. ரெண்டாவது பாப்போம். நீதான் அதுக்கு அசையாம இருக்கேன். அசையில அப்படியே தாய் மூலம் முத்து மாதிரி திருநிலை மாதிரி இருக்கேன். பவுடர் நினைச்சிட்டு பூசுறேன் பாரு. வீடு கட்டுன மனை இல்லை என்று மறுகிறையாடா. கார வீடு கட்டினா இருக்கிற விலைவாசியில மண் அடிக்க முடியாது. குறை வீடு கட்டினா கட்டிங்க போட்டு பிடிக்காத வெந்தியை வச்சு புடுவேன். மண் வீடு கட்டினா மலையில கரைஞ்சு போகும். தருப்பாய் கட்டினா கத்திரி வயலுக்கு எழுகி இழகி போகும். அதனால நீ திருப்போவனம் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்துக்கடா. எந்த குறை வராது. கொசுபத்தி இல்லைன்னா பூச்சி மந்த தடவை படுத்துக்கடா. எங்க போனாலும் ஒரு டூ வீலர் பைக்காவது வாகனம் வாங்கி ஓட்ட எனக்கு ராஜி இருக்கா இல்லையாத்து சொல்லு. லாரி
மாதிரி வாங்கி ஓட்டினா பிறக்கி தெரியாம கிளச்சில காலை வச்சு புளிய மரத்துல முட்டிடுவைலுக்கு கோணலாம் போகும். தண்ணி வண்டி ஓட்டினா உனக்கு தெரியாம பின்னாடி திரிய வெட்டு புடிச்சிருவாங்க. நீ ஒரு கூமுட்டா பய. லோலர் வாங்கி ஓட்டினா லிட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் கூட கொடுக்காது. மாட்டு வண்டி ஓட்டினா மாடு கூட சாஞ்சு முள்ளுக்குள்ள இழுத்துறோம். அதனால மொங்கு வண்டி செஞ்சு ஓட்டுறா தெரு தெருவுக்கு நல்லா ரெங்கு ரெங்குன்னு ஓடுவாரா. புரியாது அந்த சாமி கிடைக்க மாட்டேங்குது. உண்டாட்டி மூணு மனைவி மூணு உனக்கு தெரியாம வச்சிருக்கிறது ஏழு. உனக்கு கடல் உள்வாங்கி இந்த நினைப்பு தோணுதாடா? கடல் உள் வாங்கி வச்சு ஆம கொஞ்சம் தலையை வச்சு உள்ள படுத்துருச்சு. மைனாவுக்கு சோறு வச்சாலும் இத்தனை உட வெளியேறாது. என்ன மயத்துக்கு ஏழுதாரத்தை வச்சு நீ என்ன பணங்களங்கு புரிஞ்சுற வேலை வாக்குறியா? தாரா உனக்கு மூணு இதுல இலைய வழியா ஓடி போயிட்டா கிடைக்கல. அவ எந்த திசையில போனா கண்டுபிடிக்க மலகிற நம்பத்தவனே. நரி ஒண்ணு வளம் பாஞ்சிச்சு உண்மை. நம்ம நாடக வேணு வரும்போது நீ எதுக்கா தெற்க இருந்து வடக்க வாஞ்ச? நரி வட வாஞ்சா இடம் இல்ல, தெற்க வாஞ்சா குறுக்க வாஞ்சாலும் குறையில்ல. வடம் போனா நல்லதா இடம் போனா நல்லதான்னு கேக்குற அத ஒண்ணு விழுந்துகிட்டு உன்னை கடிக்காம போனதாண்ட நல்லது. உங்களை அந்த கூப்பிடுப்பா சட்டி ஓடாம அடிக்கிறியாடி அவளைக்கு பிறந்தவன். ஏதாவது ஒரு விசவாய் தாக்கிடுச்சுன்னா ஏன் பல்லு கருப்பாயிடுச்சுன்னா எங்க போவேன்? குளிச்சாமி அதான் பிரேய. Never.
எல்லாம் மறக்க மாதிரி இருக்கா அழகி. செயல அடிபட்டு செத்த பணம் இல்ல எட்டு ஈத்து ஈண்ட இந்த செம்பரி ஆடு பல்லு இருக்கும் பாரு. நீ நல்லா கோடாக்கினா நல்லா குறி சொல்லணும். குறி தப்புமா? அப்படி கிடக்கும் சொல்லுவா அவன் எப்படி வந்தாரு அப்படி ஆடுதே ஆபத்தே 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 அரே ஆச்சரிய சிமெண்ட நான் இவ்வளவு விட்டு போகணும்னா ஏ உண்மையிலே அடிக்கிறான் போட்டே நிறமா சக்கறேன் பாதி பிட்டு படத்துல வந்த மாதிரி என்னடி விரட்டிருக்கியா பாடி மாத்தா போடாங்க குறிவாக்குறவனே அதுல கிளம்பிட்டானே உண்மையிலே அடிச்சு விட்டாலும் தங்கல போய் பயன இவளை விட்டு நான் போகணும்னா போக கூட நடத்து வந்திருக்கு என்ன நடத்தான் அடிச்சு அடிக்காத இருக்கிற முடியும் கொட்டி போவோம் அப்புறம் மொட்டை மட்டையா தெரிவேன் நான் கலத்தி ஒரு மாட்டேன் இவளை விட்டு நான் போகணும்னா என்ன வேணும் தா நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு என்ன வேணும் பூச்சிக்குட்டி எதுவும் வேணும் அப்படியாது வேணும் உனக்கு சந்தனகுமாரு உனக்கு கோட்டு ஒண்ணு நான் வாங்கித்தானே ஏன் வாங்கித்தானே நீ கோக்காம அப்படி ஓடி ரெடி கூலத்தை வச்சுட்டு வந்து
பிள்ளை வைக்கிறதுக்கு கர்ப்ப பேர் இல்லைங்கிறியா? அடிக்கவா அடி அடின்னு சொல்லிட்டு சிமுந்த பூரா அள்ளி மூஞ்சில ஒட்டி. நான் பேய் கிடைக்கிறேன், ஒரு பஜனைக்கு அடிக்கிறேன். கோட்டு ஒண்ணு வாங்கி தர வேற உனக்கு அப்படி என்ன வேணும்? சாம்பலோட ஒருத்தன் செத்தாண்டா. உண்மையிலேயே பெரிய இவன் தான்டா, பெரிய உனக்கு பிடிச்சிருக்க இவன் தாண்டி பிடிச்சிருக்கேன் சக்கரதி மை. இந்த பெயிண்ட பார்த்த உடனே தெரியும். அடுத்தவரை வச்சுக்கிற மாதிரி பயந்து கூட ஆச்சு. பேர உனக்கு ஆத்தா என்ன வேணும்? சேலைக்கே விருதி இல்ல, நூறு நாள் சேலையை தர மாட்டாங்க. பனரச பட்டு பட்டு வேணும். எத்தனை பட்டு கொடுத்தாத்தே? ஒரு 50 பட்டு எடுத்து போனது வயிறா? 50 பட்டு விட்டு நான் போயிடுறேன். அப்ப சவுளி கடைக்காரனத்தே நீ பிக்கப் பண்ணணும். நான் எவன்கிட்ட போய் இது மயில போகிறது? பட்டு 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 சேலை வேணும். இதே மாதிரி நான் சொரிஞ்சா என்ன ஆகும்? அக்கா அக்கா இல்லையா? அக்கா என்ன மயத்திட்டு அறிப்படுத்தி ஒத்து போக முடியும். இருக்கிறது எம்பிட்டுக்கான அதையும் தட்டி தட்டி உள்ள போக சொல்லியா? நான் அடிச்சா உங்களை தண்ணி பாயிட்டு அந்த தூவம் பட்டு உனக்கு தேவாங்கி தானே தேவாங்கி தானே நீ பரவாயில் போடி. கலவரன்ற பேர்ல என் பேக்க நினைச்சிருப்பேன். ஒரு பேக்கல ஒரு விபதி இருந்துச்சுன்னா உனக்கு கொத்தோட எல்லா இடத்துல உத்தரம் கொடுத்தான். ஆமத்தா ஆமத்தா. அடே சாமியில ஓஞ்சு வச்சுடா கேட்டதெல்லாம் உனக்கு வாங்கித்தாரு. என்னைக்கு வெளியேறுவ? வீட்டை விட்டு வெளியேற சொல்லு. கடலை ஊதியா? அவ யாரா கடலை வைக்கிறவே? ஊடால எடுத்து ஒரு முனியத்தேவ மயனாடா. உடுக்கு போனாலும் உனக்காம உன்னை எரிஞ்ச ஒரு முடுக்கு தெரிஞ்சு அப்பயும் பேரை கெடுக்க காத்திருக்கேடாடா. வெறிநாய்க்கு பிறந்தவன் முனியத்தேவ எங்க அண்ணாட்டா. மோத்தாண்டி அண்ணா அம்மனை உள்ள வாடா. உன்னையும் போத புழக்கணும்டா. இந்த ஒரு நிறைய போட்டான்டா. போதும் வர வெள்ளிக்கிழமை மறைச்சு கட்டுறேன். அது வரைக்கும் நீ உழுந்தாரு. இது முத கொண்டு கல்லி போட்டாங்க. யாரு வம்பு தம்புக்கு போனாடா செவனேன்னு உடுக்கறது வந்து இப்படி ஆக்கிட்டாங்க. அதனால உங்க உங்க லாபம் எல்லாம் அங்கிட்டு வச்சுக்கோங்க. என்னை பார்த்தா பேய் மரியாதையா தெரியுது? என்ன நல்லா பாரியா? என்னை பார்த்தா பேய் மரியாதை தெரியுது? வேற என்ன?
அவங்க ஊர அதை கையால் இருப்பாங்க. என்ன பேயெல்லாம் போனோம்னா இப்ப நான் ஆறு ஆட்டத்தில் நீ போகும்பாரு. என்ன ஆட்டம் போப்பா அங்கிட்டு காலுகளில் கப்ப காலை வச்சு உடுக்க பொத்து விட்டேன்னா வெதர் போய் அதுவும் உடுக்குன்னு சொன்னியா வேற மாதிரி சொன்னியடா ராமதாசன். நீ சும்மா ராமதாஸ் சிமெண்ட்டை குழச்சி கொடுத்துட்டு எரியுதாடா. ஆமாம் ஏன் நீங்கள் எல்லாம் முண்டமாக இருக்கியா அந்த ஆரம்பிச்சாலையா லவுக்கு லவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாமியா கடை அவுத்து விட்டாங்க நாளைக்கு அந்த கடை கா அதை வட்டுக்கு ஆள் தெரியாமல் வேற கண்டா குத்திக்கிட்டு நான் பேயெல்லாம் இல்லையா. நீ கோராங்கியா போயிட்டேன்னு எங்க அப்பனை எங்க அத்தான் சொன்னாங்களா பேய் வேஷம் போட்டு உன்னை காதல் பண்றதுக்காண்டி வந்தேன். மானா மதுரைக்குள்ளே இவன் மாடு மேய்க்கும் குட்டம் பிள்ளை நான் மதுரை சந்தைக்குள்ளே நீ பொம்பளை மாதிரி குழவு ஓடு. நான் சின்ன மச்சான் யோகலட்சுமிக்கு ஏத்த செவத்த மச்சான். ஏ சின்ன மச்சான் ஏ செவத்த மச்சான் மச்சான் மாமா வண்டியில நெல் வரும் உன் குண்டியில என்ன வரும் வண்டி நல்லா ஊற வைக்க வண்டி நல்லா ஊற வைக்க ஒரு பத்து நிமிஷம் லைட்டை பார்ப்பணும் ப்ளீஸ் ஈபி வயர்மேல் ரொம்ப செத்து போயிடாத நாங்கள் போட உண்மைக்குமே ஒன்ன காட்டிலையும் என் கூல் மாமா நல்லா குழவ போடுறாதியா உன் தொடையலகம் பார்த்துக்கிட்டு உன்னைய குழந்தங்கோல தீக்கடக்காருக்கு உன்னைய கேட்டாலும் தீக்கடை போடல மாட்டேன்னு சொன்னதுக்கு செய்யாமகள ராமதாசுக்கு கேட்டாகோ மாட்டேனோ மாட்டேனோ சொன்னதுக்கு செய்யாமகள ராமதாசுக்கு கேட்டாகோ அழகா அழகா பத்தி கிட்ட நரம் நரம் அழகா பத்தி கிட்ட நரம் நரம்
ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து பாவம் நேரம் இல்லாமல் போயிடும். ஆமாம் ஆமாம். நம்ம பாணியே தனி பாணி பாணி நல்ல பாணி. இந்த நைட்டியை காய போட்டிய முண்டை என்னடா துணி போன் துணியா உள்ள மடிச்சு வைக்கிற துணியா? மாமா என் பல்லாக பார்த்து பட்டுக்கோட்டையில கூப்பிட்டாங்க, முடியலை கத்திரும முதுகையில கூப்பிட்டாங்க. அதெல்லாம் மானாமனு நான் ராதாவுக்கு தேவைப்படுவேன்னு என்ன நடந்தாலும் நம்ம ஏரியா. என் மாணவ யூடியூப்ல பேர் வாங்கணுமாவே, அதனால சம்பந்தமாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியோட பேப்பைய மேனே அவனை கட் பண்ணியிருக்கேன் எடுக்கலையா? ஐயோ மறந்து குடிச்சிருவானே. பக்ரி மகளுக்கு கல்யாணம், பத்து பேர் மட்டும் ஒரு கோலம். என்னையா பத்து பேர் மட்டும் ஊர் கோலம்? பத்திரிக்கை அதிகமா வைக்கலடி வைப்பேன். எனக்கு இது இந்த மாமா எல்லாம் பாக்குறே பரமன் உள்ள வெக்கமா இருக்காது. அப்படியே மூடையத்து பழையன ஒரு சாரி தான் இதான் எல்லாம் நம்ம ஊர் தானே. எழுத்து பதிரியில் என்ன நமக்கு ரொக்கம் கொடுத்த மாதிரி ஊரில் உள்ளவங்க கொடுங்க. அதெல்லாம் பிசினஸ் டேக். எனக்கு முதல் தடவை எனக்கு இது நூறாவது வெள்ளி விழா. அதான் மசில் நட்டம் அடிக்கும் போதே தெரியும். அது மட்டும் சதியம் புரிஞ்ச அளவுக்கு புரியும். யாரும் நம்ம ஊரை கலாம் நக்கிட்டாங்க பாரு. ஒரு சீக்கு வரும், அவனுக்கு ஒரு சீக்கு. என்ன சீக்கு? பொம்பளை ஆம்பளை கட்டி பிடிச்சிட்டாங்களா அந்த கேஸ வெளியேத்திக்கிறாங்க. வேற இங்க கடை உள்ள வாங்கிடுச்சு கேச. நம்மளும் அந்த மாதிரி பண்ணிடுவோம். எல்லாரும் பண்றதுக்கு மூட்டமாக வைக்கிறேன். அந்த தங்கத்தை கூப்பிடுங்க, அந்த தங்கத்தை கூப்பிடுங்க. வாயா வாயா என்னையா சொன்ன, என்னையா சொன்ன கிழட்டு நாய் ஒண்ணு வந்து மூந்து பார்த்துட்டு போக முடியல. அதோட வர்க்கம் தான் அது. ஏன் நிக்க தெரியுமா? மத்த நாய் உள்ள பாய விடாம இதை பாஞ்சுறான், கடி வாங்கிட்டு போய் அப்புறம் ஐ லவ் யூ யோகா. ஐ லவ் யூ, ஐ டூ லவ் யூ ராதா. பழைய ஆனந்த ரேடியா மாதிரி சவுண்ட் எனக்கு தெரியுமா, டிவி டிவின்னு. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க மாப்பிள்ள, நீங்க அதை கவனிக்காம உட்காந்துருக்கீங்க. சாதி சாதி அடிச்சது
எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? என்ன உள்ள கட்டிங் போட்டிருக்க? ரெக்கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ரசப்பட்டு ஏறி கடி ஐயாவோட பைக்கு, ரெக்கட்டி பறக்க